24 மணி நேரத்தில் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 6 பேரிலே தந்தை மகன், ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மகன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். 16 பேர் காயமுற்றிருக்கின்றார்கள். அரசு முயற்சிகளை எடுத்தும் அது வெற்றி பெறாத ஒரு சூழல் இருக்கின்றது. இதில் அநேக கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அநேக தேவாலயங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றது. பெண்களுடைய கற்பு சூறையாடப்பட்டிருக்கின்றது. எனவே இதையெல்லாம் எதிர்த்து இதற்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கின்ற வகையிலே பொரசைவாக்கம், வெப்பேரி, எழும்பூர், சிந்தாரிப்பேட்டை சார்ந்திருக்கின்ற, சூளை சார்ந்திருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவ திருச்சபைகள் சேர்ந்து, அதாவது எபிஸ்கோப்பல் சர்ச் என்று சொல்கின்றோமே, சிஎஸ்ஐ, டிஎல்சி, ரோமன் கேத்தலிக் சர்ச், பேப்டிஸ்ட் அண்ட் மெத்தடிஸ்ட் சர்ச் அனைவரும் சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம். இது மனிதமற்ற செயலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல, மீண்டுமாக மணிப்பூரிலே சட்டம் ஒழுங்கு இயல்பு நிலைக்கு வரவும், மனித உயிர்கள் அங்கு பாதுகாக்கப்படவும், தொடர்ந்து அங்கு இருக்கின்ற மாநில அரசும் நடுவண் அரசும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இதை சொல்லி வலியுறுத்துகின்றோம். இதில் அனைத்து திருச்சபைகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். நாங்கள் எந்த அரசியல் சாயமும் எங்களுக்கு கிடையாது. எந்த சமயத்தை வலியுறுத்தும் நாங்கள் செய்யவில்லை. மனிதநேயத்தை வலியுறுத்தி இதை செய்கின்றோம். தொடர்ந்து இதற்காக நாங்கள் குரல் கொடுப்போம். இதில் எங்கள் திருச்சபையை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்காங்களே தவிர எங்களோட சர்ச்சை சாராதவங்க யாருமே கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க இது மக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். இதற்கு எந்த ஒரு அரசியல் பின்னணியமோ அரசியல் சாயமோ யாருடைய உந்துதலும் கிடையாது. முழுக்க முழுக்க மக்கள் நாங்கள் இணைந்து செய்கின்றோம். இதனுடைய இறுதியிலே மணிப்பூரில் இறந்த உயிர்களுக்காக நாங்கள் யாவரும் மெழுகுத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும்படியாக இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து பொதுமக்களும் இதற்காக நீங்கள் உங்கள் தனிப்பட்ட இறைவனில் புரியும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். மணிப்பூரில் மீண்டும் இயல்பு நிலை திரும்ப, மனிதநேயம் பாதுகாக்கப்பட இணைந்து நாம் பணியாற்றுவோம். அரசியலாக அல்ல, ஒரு மனித மாண்போடு பணியாற்றுவோம். கண்டிப்பாக மீண்டும் மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்பும் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்லியிருக்காப்புன்னா, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எதுக்குமே வந்து போராடல அப்படி சொன்னதுக்கு அடுத்த நாளே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தை இது பண்ணியிருக்கீங்க சார். இதுக்கு அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இது அரசியல் கிடையாது. அரசியல்வாதிகளும் நாங்கள் யாரும் அழைக்கவில்லை. எந்த அரசியலும் சிறப்பு தலைவர்கள் அழைக்கவில்லை. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.